என்ன பண்ணிட்டு இருக்க கௌரி? ஏதோ வேலை ஆயிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். கௌரி என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சமையல் ஆயிட்டு இருக்கீங்க? சமையல் ஆயிட்டு இருக்கா? சமைச்சுக்கிட்டே இருக்கேன். அது என்னடி கையில குச்சி வச்சு கிண்டிக்கிட்டு இருக்க? வாழைத்தண்டுங்க கூட்டு இருங்க, என்ன நான் சமைச்சிருக்கேன்னு சொல்றேன். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க, இத போட்டுட்டு வந்துடுறேன். என்ன டிஷ் அப்படி? ஆமா, எப்பயும் நான்வெஜ்னா தானே வீடியோ எல்லாம் எடுப்பீங்க. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு நான் வெஜ் தான் செய்யறேன், தெரியுங்களா? ஐயோ, வெஜ்னால நல்லா தானே கறி இருக்கும். சாதம் வச்சிருக்கேன், அவரைக்காய், கத்திரிக்காய், சுண்டக்காய், கேரட்டு எல்லாம் போட்டு சூப்பரா சாம்பார் வச்சிட்டேன். காலிஃபிளவர் மசாலா போட்டு பரட்டி வச்சிருக்கேன். சிக்கன் 65 மாதிரி நினைச்சுக்கிட்டு. ஆமா, அதுக்கப்புறம் துவையல் அரைச்சு வச்சிருக்கேங்க. என்ன துவையல்? பிரண்டையா? எங்கயா பிரண்டைங்க? பிரண்டை பக்கத்துல ஒரு அக்கா கொடுத்தாங்க, நல்லா வதக்கிட்டு சூப்பரா புளி உப்பு எல்லாம் வச்சு துவையல் அரைச்சு வச்சிருக்கேன். சாம்பாருக்கு செம டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு. என்ன என்ன சாம்பார் வச்சிருக்க? பல திருப்பு சொல்லிருக்கேன், சமைச்சு பாத்துட்டு நக்கி பாக்காத அப்படின்ட்டு. இந்த பழக்கத்தை நீ உடவே மாட்டேங்கிற. உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கானு கையில டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருக்கு எல்லாமே. சரி, இதனால என்னன்னா இன்னைக்கு ஜிம்முக்கு போகாம இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு. நீங்க பாரு, திங்கிறல கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்க நீங்க, அதனாலதான் ஜிம்முக்கு போகாம இருக்க. போயிருந்தீங்கன்னா மணி இப்ப 2 மணி ஆயிருக்கும், நம்ம வயிறு கப கப்புன்னு ஆகுமேனு சொல்லிட்டு சீக்கிரமே வேலையை பண்ணிருக்கேன். விடுங்க, சாட்டர்டே தானே, நான் தான் வாரத்துல எல்லா நாளும் கரெக்டா தானே போறேன். சாட்டர்டே சண்டேனா கம்பல்சரி நாங்க லீவ் எடுத்துருவோம். போயிருவேன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது தெரியுமா உனக்கு? ஆமா, அதுக்காக தான் செய்யறேன், உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்ல. அப்புறம் இது வாங்கி கொடுத்தீங்கல்லங்க, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. என்னது அது? தண்ணி எரியாம ஈஸியா வெங்காயம் கட் பண்றதுக்கு அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டக்குன்னு அர்ஜென்ட்க்கு காலையில ஸ்கூலுக்கு கிளப்புறப்பெல்லாம் 2 வெங்காயத்தை தோலை உரிச்சமா உள்ள போட்டு சட்டு சட்டுன்னு இருந்தா பொடியா எங்க அந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் சொல்லி செஞ்சுக்காமி சரக்கு சரக்கு கொடியாட்டம் மறுபடியும் பசி எடுக்கிறதுக்கு நீ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுட்டு இருக்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணுங்க. சின்னவனா சரியா சாப்பிட மாட்டேங்கிறான், அவன் தீனியாரே சாப்பிடுவான், சரியா சாப்பிட மாட்டேங்கிறான். பசங்களுக்கு வந்து தினமும் ஸ்கூலுக்கு போறப்ப நம்ம காலையில எல்லாமே செஞ்சிருவோம். நம்மளும் 11 மணிக்கெல்லாம் ஜிம்மு போறதுனால சீக்கிரம் செஞ்சிருவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, 12 மணி ஆயிருச்சு. இன்னாட்டி மத்த நாள்லாம் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிருவோம். அவ்வளவுதாங்க, செஞ்சு முடிச்ச கையோட. என்னடா இவ்வளவு சிம்பிளியா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, அதனாலதான் இவ்வளவு சிம்பிளி. ஞாயிற்றுக்கிழமை சிம்பிளா தான் இருக்கும். ஏன் பெரிய அளவுக்கு பிளான் பண்ணாதீங்க. ஏன் நாளைக்கு டிஃபரெண்டா என்ன செய்யலாம்னு இருக்கேன்னா, பன்னீர் வாங்கி கொடுத்துருக்கீங்க, பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு தேங்காய் பால் புலாவ் சாதம் செய்ய போறோம். தேங்காய் பால் புலாவ் சாதம்? ஆமா. சரி, தெரியுமா
என்னடா எனக்கு சண்டே அப்படிங்காதீங்க, நாளைக்கு மாச பிறப்பு மார்கழி ஒண்ணு மாசம் பிறக்குது, அதனால தெருவுல எல்லாம் சாமி வரும், அதனால நம்ம தேங்காய் வளர்ப்போம்னா உடப்போமா, அதனால நாளைக்கு வந்து இதுதான் சாப்பாடு. இன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகேயா, சரி ஓகேங்க. அதாவது நாங்க வந்து இப்ப சாப்பிட போறோம், உங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நாள் வீடியோல சந்திக்கலாம். பாய்.